இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்குமார் அப்படிங்கிற ஒருத்தர் நமக்கு வந்து மெயில் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட பிஎஃப் கிளைம் ஃபைனல் கிளைமுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காரு. அது வந்து கண்டினியூஸாக அவருக்கு வந்து ரிஜெக்டட் ஆயிருக்கு. ஸோ என்ன ரீசனால இது வந்து ரிஜெக்டட் ஆகுது, இதை வந்து கிளியர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட வந்து கேட்டிருந்தாரு. ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து என்னென்ன ரீசனெல்லாம் வந்து இந்த கிளைம் வந்து ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க, இதை வந்து நம்ம எப்படி ரிசால்வ் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பிஎஃப் அக்கௌண்ட் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலில் உள்ள வீடியோஸையே நிறையா வந்து டிஃப்ரெண்ட் வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அது எல்லாத்தையுமே ரெஃபர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்களே ஐடென்டிஃபை பண்ணி உங்களோட பிஎஃப் கிளைமை நீங்களே வந்து பண்ணிக்க முடியும். ஸோ தேவையில்லாமல் நீங்கள் வந்து கன்சல்டன்சிக்கெலாம் போய் உங்களோட காசை வந்து வீணடிக்காதீங்க. உங்களோட கிளைமை ஒரு 10 minutes வேஸ்ட் பண்ணி நீங்கள் ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே வந்து ஆன்லைனில் வந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ நீங்களே கிளைம் பண்ணணும் அப்படிங்கிறதான் நம்ம சேனலோட நோக்கம். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ராப்ளம்ஸ் அப்புறம் கிளைம் பண்ணுறது எப்படி, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படி, எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு A to Z வீடியோவாகவே வந்து பண்ணிகிட்ருக்குறோம். நிறைய பேருக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ தேவையில்லாமல் நீங்கள் கன்சல்டன்சிக்கு காசை கொண்டு வேஸ்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் டைமை வேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்களே அதை வந்து ரிசால்வ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இவரோட ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இவரோட பிஎஃப் கிளைம் ஃபார்ம் 19 அதை வந்து 2 times கிளைம் பண்ணியிருக்காரு, 2 times ரிஜெக்டட் தான் இருக்குது. 10C அதே மாதிரி 2 times அப்ளை பண்ணியிருக்காரு, அதுவும் வந்து ரிஜெக்டட் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து ரிவர்ஸில் தான் அப்ளை பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு ஃபார்ம் நம்பர் 10C அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 19 அப்ளை பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஃபார்ம் நம்பர் 19 தான் அப்ளை பண்ணணும். நீங்கள் 10C அப்ளை பண்ணிங்க அப்படின்னாலே அதுவே ஒரு மிகப்பெரிய தப்பு தான், அதுக்கே ரிஜெக்டட் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் நம்பர் 19 வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் மெம்பர் ஐடி ஃபார் சேம் பேங்க் அக்கௌண்ட் கைண்ட்லி வெரிஃபை இன் டீடைல் பிஃபோர் ப்ராசஸிங் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதே ரீசனை தான் அடுத்த டைமும் சொல்லியிருக்காங்க. 10C மட்டும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் லிவிங் இஸ் நாட் அப்டேட்டட், ப்ளீஸ் எடிட் ஃப்ரம் 10C ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் அப்டேட்டட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரீசன் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபார்ம் நம்பர் 19 வந்து அப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் மெம்பர் ஐடி ஃபார் த சேம் பேங்க் அக்கௌண்ட். அதாவது நம்ம 2 companies இல்லை 3 companies ஒர்க் பண்ணியிருப்போம், பட் நம்ம வந்து சேம் பேங்க் அக்கௌண்ட்டை மட்டும்தான் நம்ம உள்ள வந்து அப்டேட்டட் வந்து பண்ணியிருப்போம். ஒவ்வொரு கம்பெனிக்கும் நம்ம வந்து மாறும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டெல்லாம் வந்து மாற்றிக்கிட்டே இருக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கு என்னென்னா ஒரு டவுட் வரும். ஸோ ஒரே பேங்க் அக்கௌண்ட்டை திருப்பி எல்லா கம்பெனிலையும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு ரீசனால் இது மாதிரி நிறைய பேருக்கு ரிஜெக்டட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஒரிஜினல் பேங்க் அக்கௌண்ட்டோட பாஸ்புக் இல்லைன்னா செக்லீஃப் எதையாவது ஒன்று ஒரிஜினலாக எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட எம்ப்ளாயர்கிட்ட காமிச்சு அதை வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிளைம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளத்தினால ரிஜெக்டட் ஆகாது. அதே மாதிரி வந்துட்டு உங்களோட எம்ப்ளாயர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் பிஎஃப் ஆஃபீஸ்க்கு போயிட்டு கூட இதை வெரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி வெரிஃபிகேஷனை அவங்க வந்துட்டு ப்ராப்பராக விசாரிப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை, ஆனால் அதுதான் ப்ரொசீஜர். ஸோ இதை வந்து வெரிஃபை தான் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஒரிஜினல் பேங்க் பாஸ்புக்கை வந்துட்டு காமிச்சு வெரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி ரிஜெக்டட் ஆகாது. ஃபஸ்ட்டு சொல்யூஷன் வந்து இது தான். ஸோ அடுத்தது செகண்ட் சொல்யூஷன், இந்த மாதிரி சேம் பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம லிங்க் பண்ணுறதுனால வந்துட்டு ஸோ நமக்கு இந்த மாதிரி ரிஜெக்டட் ஆச்சுது அப்படின்னா உங்ககிட்ட வேறு ஏதாவது பேங்க்கில் அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டை உள்ள மறுபடியும் லிங்க் பண்ணிக்கோங்க. லிங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிளைம் போட்டிங்க அப்படின்னா அது வந்து நியூவாக ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து அப்டேட்டட் பண்ண மாதிரி மிஷின் வந்து கன்சல்ட் பண்ணும். அப்படி இருக்கிறப்போ ஒரு நியூ அப்டேட்டட் வந்து நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ரீசனால் ரிஜெக்டட் ஆகாது, அப்போ உங்களுக்கு ஈஸியாக அப்ரூவல் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன சொல்யூஷன் உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, என்னோட எம்ப்ளாயர் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டார் அப்படின்னா நியூவாக ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை KYC அப்டேட்டட் வந்து பண்ணுங்கள். அதுக்கும் உங்களோட எம்ப்ளாயர் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ அவங்க அப்ரூவல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கிளைம் போடும்போது இந்த பிரச்சனை வந்து சரியாயிரும். இது வந்து செகண்ட் சொல்யூஷன். இந்த 2 solutionல ஏதாவது ஒன்றை ஃபாலோ பண்ணிங்க கண்டிப்பாக இது வந்து ரிசால்வ் ஆயிரும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் நம்பர் 10C ரிஜெக்டட் ஆனதுக்கான ரீசனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டேட் ஆஃப் லிவிங் நாட் அப்டேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அவரோட சர்வீஸ் ஹிஸ்ட்ரியை வந்து சென்ட் பண்ணலை. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனைக்கு சென்ட் பண்ணாலும் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பும்போது சர்வீஸ் ஹிஸ்ட்ரியை சேர்த்தே சென்ட் பண்ணுங்கள். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத எக்ஸாக்டாக நம்மளால் வந்து கண்டுபிடிக்கவே முடியலை. ஸோ ரெண்டாவது நான் வந்துட்டு அவருக்கு சர்வீஸ் ஹிஸ்ட்ரியை வந்து சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்க வேண்டியது வருது. ஸோ இப்போ இவருக்கு வந்து டேட் ஆஃப் லிங்கிங் வந்து அப்டேட்டட் வந்து பண்ணலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. பட் சர்வீஸ் ஹிஸ்ட்ரியை பார்த்தா தான் அப்டேட்டட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். ஒருவேளை உங்களுக்கு அப்டேட்டட் ஆகியிருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளத்தை ரிசால்வ் பண்ணிவிட்டு நீங்கள் கிளைம் போட்டாலே உங்களுக்கு ஃபர்தராக கிளைம் வந்து செட்டில் ஆயிரும். உங்களுக்கு ஒருவேளை அதில் டேட் ஆஃப் எண்டு வந்து அப்டேட்டட் வந்து பண்ணலை, 10C மட்டும் அப்டேட்டட் வந்து பண்ணாமல் இருக்குது அப்படின்னா ஸோ இதை வந்து அப்டேட்டட் வந்து பண்ணணும் அப்படின்னா
ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் வாங்கி அந்த ஃபார்மில் வந்து டேட் ஆஃப் எண்டை வந்து அப்டேட்டட் வந்து பண்ணி உங்களோட எம்ப்ளாயர்கிட்ட சீல் அண்ட் சைன் வாங்கி அதை வந்து பிஎஃப் ஆஃபீஸில் நீங்கள் சப்மிட்டட் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் எண்டு 10C வந்து அப்டேட்டட் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ இது அப்டேட்டட் வந்து பண்ணதுக்கப்புறமா இந்த ப்ராப்ளத்துக்கு நான் சொன்னல அந்த சொல்யூஷனையும் இதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து கிளைம் வந்து செட்டில் ஆகும். இல்லைனா நீங்கள் எத்தனை டைம் கிளைம் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ரீசனை வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணுங்கள், புதுசாக ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணியும் இல்லைனா ஆல்ரெடி உங்கள்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னாலும் அதை வந்து உங்களோட யூஏஎனில் அப்டேட்டட் வந்து பண்ணுங்கள். அப்டேட்டட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ப்ராப்ளம் ரிசால்வ் ஆயிரும். அடுத்தது உங்களுக்கு இதில் டேட் ஆஃப் லிவிங் வந்து அப்டேட்டட் வந்து பண்ணாமல் இருந்தால் அதையும் அப்டேட்டட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த ரெண்டு ஃபார்மே ஈஸியாக கிளைம் வந்து செட்டில் ஆகும், உங்களுக்கு அகேன்ஸ்ட் அண்ட் அகேன்ஸ்ட் வந்து ரிஜெக்டட் ஆகாது. ஸோ இப்போ இந்த ரெண்டு ப்ராப்ளத்துக்கான ரீசன் என்ன, இதுக்கான சொல்யூஷன் என்ன, எப்படி நம்ம ரிசால்வ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.